இன்டர்செட் ஏசி அட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இந்த ஏபி ஹைப்போர்டெனியூஸ் இந்த ஹைப்போர்டெனியூஸில் எம் இருக்கு ஸோ இந்த எம்லேருந்து லைன் வந்து டிரா பண்றாங்க பிசிக்கு பேரலா ட்ரா பண்றாங்க இந்த லைன் டிரா பண்றது ஏசிக்கு இன்டர்செக்ட் ஆற மாதிரி இந்த லைனை டிரா பண்றாங்க இந்த லைன் இன்டர்செட் ஆற இடத்துல டீன்னு பேர் கொடுக்குறாங்க

பிசி பேரலல் டு எம்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசி பேரலல் டு எம்டி அப்படின்ற சொல்லியிருக்காங்க கிவன்ல நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நான் ப்ரூவ்ல இங்கே எழுதியிருக்கேன் டூ ப்ரூவ்ல ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் D இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இங்கே நமக்கு ட்ரையாங்கிளில் ஏபிசி ABC ஏபிசியில் எம் வந்து மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரே ஒரு மிட் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட் தீரம் கன்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தீரம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ இன்னொரு தடவை நான் சொல்றேன் converse ஆஃப் மிட் பாயிண்ட் தீரம் அப்படின்றது ஒரு சைட்ல மிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு மிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மிட் பாயிண்ட்லேருந்து வர வரைகிற இந்த லைன் செக்மெண்ட் நெக்ஸ்ட் சைட் அனதர் சைடில் வந்து பைசெட் ஆகும் இது மிட் பாயிண்ட்டாக ஆயிரும் இப்போ இது மிட்பாயிண்ட் பாயிண்ட் எம் இருக்குது அப்படின்னா இங்கே டி இந்த மிட் பாயிண்ட் வந்து டி மிட் பாயிண்ட்டாகிரும் அதே மாதிரி இந்த எம்டி இந்த பிசிக்கு பேரலாகவும் இருக்கும் அதுதான் கன்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தேரம் ஓகே ஸோ இப்போ ஏபிசி ட்ரையாங்கிளில் எம் வந்து ஒருவே ஒரு மிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த எம் வந்து மிட் பாயிண்ட் டியோட ஜாயின் பண்ணும்போது டி வந்து மிட் பாயிண்ட்டாக மாறிடும் ஏசிக்கு அப்புறம் எம்டி வந்து பிசிக்கு பேரலாக இருக்கும் இதுதான் கன்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் ஸோ இங்கே எம் வந்து மிட் பாயிண்ட் ஒரே ஒரு மிட் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கன்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் எழுதலாம் கன்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எம் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் எம் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி

இது நம்ம பிராக்கெட்டில் கண்டிப்பாக எழுதணும் மை மிட் பாயிண்ட் தியரம் ஓகே இந்த எம்டி பேரல் டு பிசி வந்து நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க எம்டி பேரல் டு பிசி கிவனில் இருக்குது ஸோ இதை நம்ம பிராக்கெட்டில் கிவன் எழுதிடலாம் ஓகே ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லிருக்காங்க டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் எம்டி பெர்பெண்டிகுலர் ஆன்

இன்டர்செட் ஆகிற ஒரு லைன் எழுதணும் ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது டிரான்ஸ்வர்சல் ஓகே ஸோ இப்போ எம்டி பேரல் டு பிசி ஏசி இஸ் தி டிரான்ஸ்வர்சல் ஓகே நம்ம இதை ப்ராக்கெட்டில் எழுதிடலாம் ஏசி இஸ் தி டிரான்ஸ்வர்சல் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நைன்டி டிகிரி இருக்குது இங்கே இருக்கிற நைன்டி டிகிரி இதே மாதிரி இதே பொசிஷனில் இப்போ இந்த பேரல் லைனுக்கு மேலே இருக்குது இந்த ஆங்கிளும் இந்த பேர்லர் லைனுக்கு மேலே இருக்கிற இந்த ஆங்கிளும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே இந்த பேர்ல லைனுக்கு மேலே இருக்கிற இந்த ஆங்கிள் இந்த பேர்லுக்கு மேலே இருக்கிற இந்த ஆங்கிள் இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் பேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ இந்த ஆங்கிளோட நேம் ஆங்கிள் சி அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி பிராக்கெட்டில் நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னே எழுதிடலாம் கரஸ்பாண்டிங் angles, corresponding angles are equal, இப்பா, angle C வந்து 90 degree இருக்கு, so therefore, angle D யோ 90 degree இருக்கு, இப்ப இங்க 90 degree இருக்கு, அப்படின்றதா, பிருவு பண்ணியாசு, okay, so இப்ப வந்து MD perpendicular on AC, okay, so MD perpendicular on AC,

Construction Join M to C. ஓகே இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ என்ன சொல்லிருக்காங்க சிஎம் இஸ்இக்வல் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ராங்கிள் இருக்குது இந்த ரெண்டு ட்ரேங்கிலும் கரெக்ட் காங்கிரண்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோன்னா இந்த ரெண்டு சைடு சிபிசிடி அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடலாம் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு ட்ரேங்களுக்கும் காங்கிரண்ட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ராங்கிள் ட்ராங்கிள் சிஎம்டி சிஎம் டி அண்ட் இன் ட்ரையாங்கிள் ஏஎம் டி ஓகே ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காங்கிரண்ட் அப்படின்றதுக்கு மூணு கண்டிஷன் வந்து வேணும் ஸோ இப்போ இங்கில பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்வல் ஏன்னா டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்போ சி டி சிடி இஸ் ஈக்வல் டு ஏடி சிடி இஸ் ஈக்வல் டு ஏடி பிராக்கெட்ல டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் மிட் வந்து ஆனா இந்த ரெண்டு டிராங்கிள்லையும் இங்கேயும் நைன்டி டிகிரி இருக்கு இங்கேயும் நைன்டி டிகிரி இருக்கு ஏன்னா லீனியர் பேஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இப்போ இங்கே நைன்டி டிகிரி இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு டிகிரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியாச்சு அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் நைன்டி டிகிரி தான் இருக்கும் ஏன்னா லீனியர் பேஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஓகே அப்ப ஆங்கிள் ஏடிஎம்

இப்போ மூணு கண்டிஷன்ஸ் வந்து எழுதியாச்சு இது எந்த காங்கிரன்ஸ் ரூலில் காங்கிரன்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது சைடு ஆங்கிள் சைடு அதே மாதிரி சைடு ஆங்கிள் சைட் அப்போ எஸ்ஏஎஸ் காங்கிரன்ஸ் ரூல் படி காங்கிரன்ட் ஆயிருக்கு ஓகே அப்போ ட்ராங்கிள் சிஎம்டி காங்கரன் டூ ட்ராங்கிள் ஏஎம்டி ஓகே பை எஸ்ஏஎஸ் காங்கிரன்ஸ் ரூல் காங்கரண்டாயிருக்கு அதனால இந்த ட்ரயங்கிள் சிஎம் சி எம் இஸ்வல் டு எம்ஏ இதை சி எம் இஸ் ஈக்வல் டுவல் டுதலாம் சி எம் இஸ்வல் டு எம்ஏ இந்த போடலாம் ஓகே இப்போ நம்ம சி எம் இஸ் ஈக்வல் டு எம்ஏன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு இஸ் ஈக்வல் டுங்க எம் இஸ் the மிட் of ஆஃப் ஏபியா இருக்கு எம் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி எம் இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்போ இந்த எம்ஏ அப்படின்றது ஹாஃப் ஆஃப் ஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஏபி எம்ஏ இஸ் ஈக்வல் டுபியா இருக்கு Okay, half of AB. இதை நம்ம ஈக்வேஷன் நம்பர் 1 போட்டலாம் ஈக்வேஷன் நம்பர் டூ போடலாம் ஓகே ஈக்வேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ ஒன் அண்ட் டூ ஒன்ல வந்து இந்த எம் இஸ் ஈக்வல் டுஸ் ஈக்வல் டுபி ஓகே ஸோ தேர்ட் பார்ட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகே ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் புது சாப்டரில் பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ